வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க் வந்து புதுசாக ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்தியன் பேங்க்கும் அலகாபாத் பேங்க்கும் நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் அலகாபாத்தோட ஐஎஃப்எஸ்சி கோடும் இந்தியன் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடும் வேறு வேறு தான் இருந்துச்சு. அலகாபாத் வந்து பழைய அலகாபாத்தோட ஐஎஃப்எஸ்சி கோட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அலகாபாத்தோட ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாத்தையுமே இந்தியன் பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து ஐடி ஐபி அப்படின்னு மாறுற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, செக் புக் வந்து அலகாபாத்தோட செக் புக் தான் இப்போ வரைக்கும் அலகாபாத் கஸ்டமர் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்தியன் பேங்கை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அலகாபாத் கஸ்டமர் வந்து அந்த பழைய செக் புக்கை வந்து அக்டோபர் 1st வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க உடனே பேங்க்கில் போய் புது செக் புக் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பேங்க்கில் போய் பண்ணலாம்னு சார் தான். எப்படின்னா, ஆன்லைனில் எப்படி செக் புக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் புக் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக அலகாபாத் வந்து இந்தியன் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் ஆன ஐஎஃப்எஸ்சி கோட் அந்த பிரான்ச்சுக்கு இருக்கும், அந்த பிரிண்ட் போட்டு புது எம்ஐசிஆர் கோடு அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாத்தையும் போட்டு புது செக் புக் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த செக் புக்கை தான் இனிமேல் ஃபர்தராக அக்டோபர் 1st அப்புறம் நாம் பயன்படுத்த முடியும். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் செக் புக் வாங்கலையா, கண்டிப்பாக போய் செக் புக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பேங்க் பத்திர அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் விரல் நொடியில் வச்சுக்க முடியும். வேறு ஒரு நல்ல வீடியோவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோ நான் போடுறேன்.